ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 30/1/2019 புதன்கிழமை ஈக்விட்டி மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கிற நியூஸ், இதில் நாம் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள் நாளை பங்குச்சந்தையை ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்ரேஜில் ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நிஃப்டி 10,651 அப்படிங்கிற லெவலில் ஒரு நார்மலாக பெருசாக மேலேயும் இல்லாமல் கீழேயும் இல்லாமல் நேற்று க்ளோசிங்கை கம்பேர் பண்ணும்போது 0.40 புள்ளிகள் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட்டில் நிஃப்டி 50 ட்ரேடான பங்குகளில் 22 ஸ்டாக் பாசிட்டிவாகவும் 28 ஸ்டாக் டிக்ளைனாகவும் க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது இண்டைசஸ் வைஸ். ஸோ நிஃப்டி 100, 200, 500, மிட் கேப்பு எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். செக்டாரல் வைஸில் பார்க்கும்போது இன்னைக்கு 252 புள்ளிகள் பாசிட்டிவாக நிஃப்டி பேங்க் 26,865 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா ஃபினான்ஸ் சர்வீஸ், ஐடி, மீடியா, மெட்டல், பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க் எல்லாம் பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருந்தாலும் நிஃப்டி ஆட்டோ, எஃப்எம்சிஜி, ஃபார்மா இதெல்லாம் நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு நிஃப்டி எந்த அளவுக்கு ஏறுதோ அந்த மூமெண்ட்டை வந்து பேங்க் நிஃப்டியில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு நிஃப்டியில் பெரிய பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆகாட்டியும் பேங்க்கில் பாசிட்டிவ் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கு முக்கிய காரணம் ஐசிஐசிஐ பேங்க் இன்னைக்கு 6% மேலே ஒரு பாசிட்டிவ், அதாவது 21 ரூபாய் ஏறி இன்னைக்கு பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க் 4.5% மேலே ஏறி 30 ரூபா ஒரு ஸ்டாக்குக்கு ஏறி பாசிட்டிவாக முடிவடைந்திருக்கு. அடுத்து ஆர்பிஎல் பேங்க், எஸ்பிஐ பேங்க், இண்டஸ்டன் பேங்க் எல்லாமே பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனது. ஸோ மேஜராக ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் ஆக்சிஸ் பேங்க் இன்னைக்கு நிஃப்டி பேங்க் வந்து பாசிட்டிவ் கேண்டிலில் முடியறதுக்கு முக்கிய காரணங்களாக அமைஞ்சதை நம்ம இங்கே பார்க்கலாம். அடுத்து இன்னைக்கு கேண்டில் எப்படி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு 10,705 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி ஓப்பனுக்கு ஈக்குவலான 10,706 அப்படிங்கிற ஹை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 10,613 வரைக்கும் சென்ற நிஃப்டி 10,651 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டில் வந்து பீரிஷ் பெல்ட் ஹோல்ட் பேட்டர்ன். ஸோ இன்ட்ராடேல ஓப்பன் ஹைக்கு அதுக்கப்புறமா மார்க்கெட்டில் நிறைய இன்ட்ராடே மூவ்மெண்ட்ஸ் நடந்திருந்தாலும் அடுத்து அந்த ஓப்பன் ஹையை வந்து டச் பண்ணாமல் க்ளோஸ் ஆனது பியரிஷ் பெல்ட் ஹோல்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாம் முடிவடைந்த மார்க்கெட்டில் கவனிக்க வேண்டிய சில முக்கிய விஷயங்களை டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி யூஎஸ் சைனா, ஸோ இந்த ரிலேஷன், அந்த இஷ்யூ வந்து குளோபல் மார்க்கெட்டை ஒரு மிக்சட் மார்க்கெட்டாக அன்சர்டன்லாம் முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட இம்பேக்ட் நம்ம இந்திய பங்குச்சந்தையில் இருக்குது. அப்புறம் ருப்பியோட வீக்னஸ், அப்புறம் ஆயில் ப்ரைஸோட இன்க்ரீஸ், ஸோ இதெல்லாமே மார்க்கெட்டில் ஒரு மிக்சட் மார்க்கெட்டாக க்ளோஸ் ஆனதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரப்போகிற FOMC மீட்டிங், எஃப்என்டோ எக்ஸ்பைரி, இதெல்லாமே மார்க்கெட்டுக்கு ஒரு முக்கிய காரணிகளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எக்ஸ்பர்ட் சொல்கிற விஷயம் என்னென்னா, மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் ஒரு காரணிகளாக இருக்குது. குளோபல் எக்கனாமி, அதுக்கப்புறமா நம்மளோட பட்ஜெட் ரிசல்ட்டு, யூஎஸ் சைனா வாருக்கான மீட்டு, அப்புறம் நமக்கு வந்து முக்கியமாக அந்த ஃபெடரல் ரேட்டு, ஸோ இதெல்லாத்தையுமே வந்து மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்டிமெண்டலாக மார்க்கெட் வீக்கான மாதிரி இருக்குது. டொமஸ்டிக் இஷ்யூ, பொலிட்டிக்கல் இஷ்யூ, பட்ஜெட் இஷ்யூ, ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நம்ம சூஸ் பண்ணுற ஸ்டாக்கு ஃபண்டமெண்டலாக நல்ல ஒரு ஸ்டாக்காக இருக்கா, ஒரு குட் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத நாம் செக் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்வெஸ்டர்ஸும் ட்ரேடர்ஸும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம மனசில் வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு ட்ரேடான பங்குகளில் 1,361 ஸ்டாக்ஸ் வந்து அட்வான்ஸ்டாகவும், 1,109 ஸ்டாக்ஸ் டிக்ளைனாகவும், 159 ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லாமல் இன்னைக்கு ட்ரேடிங் முடிவடைந்திருக்கு. டெக்னிக்கலாக பார்க்கும்போது இன்னைக்கு மார்க்கெட் வந்து இன்னைக்கு முடிவடைந்த மார்க்கெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா,
10,650 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறது கவனிக்க வேண்டிய விஷயம். இன்னொன்று 10,700 அப்படிங்கிற லெவலுக்கிட்ட ஓப்பன் ஹை போயிட்டு அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணி 10,600 கீழே போகாமல் இருந்ததும் கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ இப்படியே மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த ஸ்ட்ரென்த் கண்டினியூ ஆச்சுன்னா 10,756 அப்படிங்கிற லெவலை நாம் எதிர்பார்க்கலாம். சப்போஸ் மார்க்கெட் நாளைக்கு 10,580 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் 10,333 அப்படிங்கிறது இனிஷியல் நெக்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ கோல் இந்தியா இந்த நிறுவனம் வந்து தன்னோட பைபேக் ஆஃபரை வந்து February 4 அன்னைக்கு கன்சிடர் பண்ணுறதா போர்ட் மீட்டில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது JSW எனர்ஜி. ஸோ இந்த நிறுவனத்தோட Q3 ரிசல்ட் வந்து நெட் ப்ராஃபிட் 146 crore அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெவென்யூ அப் வந்து 21% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பஜாஜ் ஆட்டோவோட Q3 ரிசல்ட். ஸோ டூ வீலர் மேஜர் ஹேஸ் ரிஜிஸ்டர் 15.7% growth in its Q3 net profit. ஸோ இது வந்து அந்த நிறுவனத்துக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. அடுத்து சாரி பாசிட்டிவாக இருக்குது. அடுத்து ப்ராஃபிட் வந்து 952 crore இருந்து 1,101 crore இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கம்பெனியோட ரெவென்யூ 7,409 crore இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து ஜூப்ளியன் ஃபுட் ஒர்க்ஸ். ஸோ இவங்களோட Q3 ரிசல்ட் நெட் ப்ராஃபிட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 66.2 crore 96 crore க்ரோத் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி ரெவென்யூ க்ரோத் வந்து 795 crore 929 crore 16.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இயர் ஆன் இயர்ல. ஸோ இதெல்லாம் தான் முடிவடைந்த மார்க்கெட்ல நாம கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்களா இருக்கு. ஸோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன், நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது இன்னைக்கு மார்க்கெட்டை நகர்த்தி கொண்டு போன முக்கிய பங்குகள் என்னென்ன, அதுக்கான காரணங்கள் என்னென்ன, அது நாளை தொடருமா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு ICICI பேங்க் இந்த நிறுவனம் 6% மேல பாசிட்டிவா 368 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருந்தது. அடுத்து டாடா ஸ்டீல் 5% மேல பாசிட்டிவா 468 அப்படிங்கிற லெவல்ல டாப் கெய்னர் லிஸ்ட்ல இருக்கு. ஆக்சிஸ் பேங்க், ஹிண்டால்கோ, HCL டெக், ஜி என்டர்டைன்மெண்ட், SBI பேங்க், பஜாஜ் ஃபைனான்ஸ், UPL, LT இந்த பங்குகள் எல்லாமே டாப் கெய்னர்ஸ்ல கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளா இருக்கு. அடுத்து டாப் லாசஸ்ல இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் 4.5% மேல டவுன் ஆகி 665 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. அத்தானி போர்ட்ஸ் 3% மேல டவுன் ஆகி 338 அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பஜாஜ் ஆட்டோ 3% மேல டவுன். கோடாக் பேங்க் 2.5% மேல டவுன். இன்ஃப்ராடெல், IOC, HDFC, ஹின் பெட்ரோ, டெக்மா கேந்திரா, எஸ் பேங்க் இந்த பங்குகள் எல்லாமே 1% மேல டவுன் ஆகி டாப் லாசஸ் லிஸ்ட்ல இருக்கு. மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு ஆக்சிஸ் பேங்க், ICICI பேங்க், எஸ் பேங்க், பஜாஜ் ஃபினான்ஸ், ரிலையன்ஸ், இந்தியாபுல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ், HDFC பேங்க், DHFL, ஜூப்ளி ஃபுட், HDFC இந்த பங்குகள் எல்லாமே வால்யூவில் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்காங்க. வால்யூமில் ஆக்டிவாக இருக்கிற பங்குகள் எஸ் பேங்க், டிஷ் டிவி, DHFL, ஆக்சிஸ் பேங்க், ஆர்காம், ICICI பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, அதுக்கப்புறமா CPSC, ETF, SBI பேங்க், அசோக் லேலேண்ட் இந்த பங்குகள் எல்லாமே வால்யூமில் ஆக்டிவாக இருக்கிற பங்குகள். இன்னைக்கு 10 ஸ்டாக் 52-week ஹையர் டச் பண்ணியிருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய முக்கிய பங்கு ஆக்சிஸ் பேங்க். ஸோ ஆக்சிஸ் பேங்க் ஃபண்ட் ஸ்டாக் வந்து இன்னைக்கு 52-week ஹையர் டச் பண்ணியிருக்கு. அடுத்து விப்ரோ லிமிடெட் 52-week ஹையர் டச் பண்ணியிருக்கு. அடுத்து மொத்தம் 187 ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு 52-week லோவை டச் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகள் எல்லாம் பார்க்கலாம். கார்டியா ஹெல்த் கேர் 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. அடுத்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய பங்கு GRP லிமிடெட் 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. அடுத்து ICRA 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. JSW ஸ்டீல் 52-week லோவை டச் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே 52-week லோவர் டச் பண்ண பங்குகள். ஆயில் இந்தியா 52-week லோவர் டச் பண்ணியிருக்கு. டாடா எலெக்ஸி 52-week லோவர் டச் பண்ணியிருக்கு. அவ்வளவுதான், இதெல்லாம் தான் கவனிக்க வேண்டிய முக்கிய பங்குகளா 52-week லோல இருக்கு. அடுத்து நம்ம தச்சமயம் குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் செக் பண்ணிடலாம்.
குளோபல் மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் 0.81% டவுன்ல இருக்கு 57 புள்ளிகள். யூரோப்பியன் மார்க்கெட்ல எஃப்டிஎஸ்சி சிஎஸ்சி பாசிட்டிவாகவும் டேக்ஸ் நெகட்டிவாகவும் இருக்கு. ஏசியன் மார்க்கெட்ல நிக்கி ஸ்டாட்டர்ட் டைம்ஸ் எல்லாமே நெகட்டிவா இருந்தாலும் எஸ்ஜிஎக்ஸ் நிப்டி 27 புள்ளிகள் பாசிட்டிவா இருக்கு. க்ரூடாயிலோட பிரைஸ் தற்சமயம் 49 பைசா உயர்ந்து 0.92% உயர்ந்து 53.81 ரூபாயில இருக்கு. அடுத்து இந்திய ரூபாயின் மதிப்பு 15 காசுகள் உயர்ந்து 71.12 ரூபாயில இருக்கு. இதெல்லாம் தான் முடிவடைந்த மார்க்கெட்ல நாம முக்கியமா பேசிக்கா கவனிக்க வேண்டிய சில முக்கிய இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்களும் செக் பண்ணுங்க. நாளைக்கு ட்ரேடிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயத்தையும் நீங்கள் இந்த வீடியோட எண்டில் கொடுங்க. ஸோ உங்களோட வியூவையும் நான் அடுத்த வீடியோவில் மற்ற சப்ஸ்கிரைபர்ஸோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.